மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் சுதந்திர தினம் அன்று எங்களிடம் மட்டுமல்ல பாரத தேசத்தில் உள்ள அத்தனை இளைஞர்களும் எப்படி வெள்ளையனே வெளியேறு என்று ஒரு கோஷத்தை முன்வைத்து சுதந்திரம் நமக்கு கிடைத்ததோ அதே போல இன்று லஞ்சமே இந்த நாட்டை விட்டு வெளியேறு, வறுமையே இந்த நாட்டை விட்டு வெளியேறு, சாதிய வேற்றுமையே இந்த நாட்டை விட்டு வெளியேறு, மத வேற்றுமையே இந்த நாட்டை விட்டு வெளியேறு என்ற தூய்மை இன்மையே இந்த நாட்டை விட்டு வெளியேறு என்ற ஒரு கருத்தை சொல்லி இன்று எல்லோரையும் உறுதிமொழி எடுக்க சொல்லியிருக்கிறார்கள். ஆக அந்த 75வது ஆண்டு விழாவில் வெள்ளையனே வெளியேறு என்ற புரட்சியின் 75வது ஆண்டு விழாவில் மரியாதைக்குரிய இமானுவேல் சேகரன் அவர்களின் வீர வணக்க நாளையும் கொண்டாட இருப்பது ஒரு சரியான ஒரு நிகழ்வு என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஜாதிய வேற்றுமைகளுக்காக களப்போராளியாக இருந்து தன் உயிரை தியாகம் செய்தவர், அவருக்கு அஞ்சலி செலுத்துவதே சாதிய வேற்றுமையை ஒழிப்பதுதான். அவருக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வீர வணக்கத்தை தெரிவித்து